శ్రీమాన్ వెంకటనాథార్య కృతార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మహృదయాదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయః యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తుకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోద్ధితకైతమోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని్గతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషభిస్తక్షణాతే నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసిక భువి భావుకాః. రఘుగణంకి జటభరతర్ ఉపదేశం பண்ற அந்த உபதேசத்தினுடைய தொடர்ச்சிதான் இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம். దురత్యయేధ్వన్యజయా నివేశితో రజస్తమసత్వవిభక్తకర్మదృకే స ఏష సార్థోర్థపరః పరిభ్రమన్నే భవాటవీం యాతి న శర్మ విందతి. భవాటవీం యాతి న శర్మ విందతి. இந்த சம்சாரமே ஒரு பெரிய காடம். அந்த காட்டுள்ள போயிட்டோம்னாக்க இது பக்கம் எந்த பக்கம் என்ன பக்கம்ன்றதே தெரியாது. அந்த காடை தாண்டவே முடியாதபடி உள்ளுக்குள்ளேயே சுத்தி 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 வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுல வழியே எங்கேயும் தெரியலையாம். எங்க பார்த்தாலும் ரஜஸும் தமசுமாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி ரஜஸ்தமஸோட இருந்துட்டு இருக்கிற இந்த பவாட்டவியில அர்த்தபரகா பரிபிரமன்ன, இதுல நம்ம எல்லாம் சுத்துறது என்னத்துக்காக சுத்துறோம்? காட்டுக்குள்ள சுத்துறவா என்ன பண்ணார்னா, இந்த ஜீவ சமூகம் மொத்தம் அர்த்தபரக, இந்த தர்மார்த்த காமம் மோக்ஷம்னு சொல்லி நான்கு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் தர்மார்த்த காமங்களை மாத்திரமே விரும்புபவர்களாக இருந்திருக்கிறவர்களாக அவ எல்லாம் சுத்தின்னு இருக்கா. அதனால இந்த தர்மத்தினால வரக்கூடிய சுகத்தை அவ அடையறதில்ல. ஒரு வியாபாரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்படுவான்றது வியாபாரிக்கு தான் தெரியும். அந்த காலத்தெல்லாம் வந்து எங்கெங்கோ தேசாந்தரத்துக்கெல்லாம் போய் இங்க இருக்கிற வஸ்துக்களை வித்து சம்பாதிச்சுண்டு எத்தனையோ நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வரதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா எத்தனையோ பேர் வராத போனவாளும் இருந்துட்டு இருக்கா. இப்ப இது சம்சாரமாகிற ஒரு காடு. இந்த காட்டுல சுத்திண்டுதான் இருந்துட்டு இருக்கான்னா, யஸ்யாமிமே ஷண்ணரதேவதஸ்ய மஹா சார்த்தம் விலும் பந்தி குநாயகம் பலாதி கோமாயமோ யத்ர ஹரந்தி சார்த்திகம் பிரமத்த மஹவிஷ்ய யதோரணம் ருகாஹ. இதுல இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல போயிட்டு இருக்கச்சே துஷ்ட ஜந்துக்கள், எப்படி துஷ்ட ஜந்துக்கள்கிட்ட பயப்படுறவங்க இருந்திருக்களோ அந்த மாதிரி தசுவன சோர திருடன்கள்ல இருந்துட்டு இருப்போம். இது இந்த சன்மார்க்கத்தை தெரிஞ்சிக்காதவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, குச்சிதகளாக இருந்துட்டு இருக்கிறவா, அவ மொத்த பேர் இவாழ்ந்த வருவா. இந்த ஜீவ சமூகத்த இந்த சம்சாரத்துல அடைஞ்சிட்டு இருக்காக வந்துட்டு இருக்கா. இவ இந்த திருடாள்னா என்ன பண்ணுவான்னா, இவருடைய இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்தும் போயிடுவா. தனம் முஷந்தி தீர்த்தகாந்த. இப்ப இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறவா, இப்ப காட்டுல பெரிய பணத்தை எடுத்துட்டு ஒருத்தன் போனான்னா அங்க திருடன் வந்து அடிச்சு போற மாதிரி
சம்சாரத்திலேயே இருந்துருக்கிறவா இவன் எதெல்லாம் வசந்ததாக நினைச்சுட்டு இருக்காளோ அது எல்லாவற்றையும் இவாளுக்கு மொத்தத்தையும் இவ பகவதாராதனத்துக்காக சேர்த்து வச்சுருக்கிற பணத்தெல்லாம் கூட அவ அடிச்சு போயிடுவா. திருடனுக்கு இது சத்காரியத்துக்காக சேர்த்து வச்சிருந்திருக்கிற பணம் இல்ல தன்னுடைய போகத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம் அல்லது இது வேற ஒரு துர்வியம் பண்றதுக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம்னு அவனுக்கு அதை பத்தி கணக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட பணமா இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் திருடன் திருடிண்டுதான் போயிடுவான். அதே மாதிரிதான் நம்ம ஒரு திருடன் இல்ல ஆறு திருடன்கள் இருக்கா. அந்த ஆறு திருடன்கள் யாருன்னா அந்த இந்திரியங்கள் நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் சேர்ந்ததுன்னா இதுவே பெரிய திருடனாக இருந்துருக்கா. அது மாத்திரம் இல்ல கோமாயவும் எத்திரஹரந்தி சாத்விகம் பிரமத்தமாவிஷ்யதோரணம் இருக்காக. அங்க கோமாயுகள்லாம் இருந்துருக்கு. கோயம் கோமாயுனாக்க அந்த நரி நரியிலையும் காட்டுல இருக்கக்கூடிய சில நரிகள்லாம் இருந்துருக்கும். ஓநாய் அதுக்குதான் கோமாயம்னு சொல்லி சொல்றது. இது யாருன்னாக்க தன்னுடைய மனைவி குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லி இதையே நினைச்சுண்டு இருக்கிறவர் இருக்க இதுவே கோமாயு. இது ஓநாய் மாதிரி இருந்துருக்கான். இது என்ன ஆகும்னு கேட்டாக்க நீ எனக்கு கணவனாக இருந்துருக்க நீ எனக்கு அப்பாவா இருந்துருக்க இது உன்னுடைய கர்த்தவியம் நீ பண்ணணும் ஏதான் நாம ஏதானா நல்ல காரியம் பண்ணணும்னு போனோமானா கூட அவர்கள்லாம் என்ன பண்ணுவா நம்மள நம்ம நல்ல காரியத்தை பண்ண விடாத பண்ணிடுவாளாம். நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை மறக்கடிக்க விட்டுடுவாளாம் மறக்கும்படியாக பண்ணிடுவாளாம். அது எப்படி இருக்குன்னாக்க ஒரு உரணம்னு சொன்னா மா இது ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிய ஓனா எல்லாம் எப்படி தூக்கிட்டு போயிடுமோ அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தெல்லாம் நல்ல எண்ணங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சிடுவாளாக இருந்துருக்க. இதுதான் சம்சாரமாகிற ஒரு காட்டுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரம் இல்ல பிரபூத வீருத்ரணகுல்மகஹ்வரே கடோரதம் சைர்மசகை ரூபத்ருதாம் கோசித்து கந்தர்வபுரம் பிரபஸ்யதி கோசித் கோசித்தாசுரஜோல்முகிரகம். காடுன்னு வந்ததுன்னாக்க அந்த காட்டுல பெரிய புதர்கள்லாம் நிறைய இருந்துருக்கும். அந்த புதர்களை சுத்தி ஒரே கொசு மாதிரி ஒரு பூச்சிகள்லாம் நிறைய இருந்துருக்கும். அந்த கீழே காலை வச்சோமானாக்கா காலை வைக்க முடியாது. அதோட மாத்திரம் இல்ல அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க சில இடங்கள்ல இந்த புதர் மூடிட்டு இருக்கும் கீழே பெரிய பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துல லொபுக்குன்னு விழுந்துருவோம் அது பாழுங்கணத்துல விழுற மாதிரி அந்த இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்க நம்மளுடைய க்ஷேத்திரம் இதுக்க இந்த வீடு வாசல் என்று நினைக்கிறதெல்லாம் இருந்துருக்க இது ஒரு புத இதுலயே என்னமோ சந்தோஷத்தை அடையிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இது ஒரு பாழுங்கணத்தை செடி கொடிகளால மூடி வச்ச ஒரு புதர் மாதிரி தான் இது. இந்த புதர்ல போய் நாம என்ன பண்ணுவோம்னா அதுல போய் விழுந்துருவோம். அபத்ரகு தர்மபீஜம். நம்ம தெரியாத இந்த சம்சாரத்துல நடந்துட்டு இருக்கிறோம் அதுல விழுந்தவன திருப்பி ஏந்திருக்கவே முடியாது. அப்படி அதுல விழுந்துட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்னாக்க அங்க இருக்கிற பூச்சிகளோ இதுகளோ எல்லாம் நம்மளை கடிச்சுண்டு இப்படிதான் இருந்துருக்கோம். அதே மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை பட்டுண்டுதான் நாம இருந்துருக்கோம். இன்னொரு விஷயம் பாக்குறோம் சில சமயங்கள்ல சிலதெல்லாம் சில பேர் எல்லாருக்குமேவா சம்சாரத்துல கஷ்டமா இருக்குது. சம்சாரத்துல நன்னா இருக்கிறவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கிறது. நம்ம உத்தேசம் இப்ப நமக்கு என்ன நினைக்கிறோம்னு பாக்குறோம் இதுல என்ன வரைச்சு இப்படி இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நாம ஆசைப்படுறோம். ஆசைப்படுற மாதிரி நமக்கு எல்லாம் நடந்துடுத்தோம்னாக்கா இது சந்தோஷமா தானே இருக்க போறது. இதுக்கு மேல என்ன இருக்கு இதுல என்ன குறை இருக்கு எனக்கு ஒன்னும் சம்சாரத்துல ஒன்னும் குறையே தெரியலையேன்னு சில பேர் சொல்லி சொல்றாளாம். அப்படி சொல்றவாளுக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னா அந்த தன்னா இருக்குன்றது ஆகாசத்துல கந்தர்வ நகரம்னு சொல்லி சொல்றது.
ஆகாசத்துல பார்த்தோம்னா மேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனாக்க அது பெருசா ஒரு நகரம் மாதிரி ஒரு விமானம் மாதிரி அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கந்தர்வ நகரம் ஆகாசத்துல இருக்கிற கந்தர்வ நகரம் மாதிரிதான் நம்மளுடைய சம்சாரத்துல நாம சுகத்தை அனுபவிக்கிறதும் அதே மாதிரிதான் என்று சொல்றோம். இல்ல இல்ல உண்மையிலேயே நான் சொல்றேன், நானு எனக்கு நிறைய சம்பத்து ஏற்படுறது, நான் நிறைய நான் கேட்கணும் நகை நட்டெல்லாம் நான் நிறைய போட்டுருந்துருக்கேன், எனக்கு சொந்தமா வீடு இருந்துருக்கு, விசாலமான வீடு இருந்துருக்கு, எனக்கு ஆகாரத்துக்கு ஒன்றும் குறவில்லை, பசங்களுக்கெல்லாம் என்ன ஸ்திதி வரணுமோ அந்த ஸ்திதி வந்திருக்கு, ஆகையால சம்சாரத்தினால எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, நான் நிம்மதியா இருந்துருக்கேன், சந்தோஷமா இருந்துருக்கேன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கோம், மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறபடியான ஒரு நிலை வந்ததுன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற இதெல்லாம் ஒரு பெரிய இந்த பொண்ணு போன்றவையெல்லாம் ஒரு வெளிச்சம் மாதிரி, அது அந்த வெளிச்சம்ன்றது காட்டுல போறோம், காட்டுல போகச்சே ஒரே இருட்டா இருக்கு, இருட்டுல இருக்கச்சே அப்பா உனக்கு இந்த இருட்டுல எப்படி போறதுன்னு தெரியலன்னாக்க அதுக்காக ஒரு கையில ஒரு தீபட்டி ஏற்றி வச்சுக்கிறது, அந்த தீவட்டி ஏற்றி அது கொடுத்த உடனே அந்த வழி தெரிஞ்சு போறது, வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு, நாம போய் மரத்துல முட்டிக்க மாட்டோம், மரத்தை தள்ளி முள்ள முள்ள போயிட்டு இருக்கலாம், சஞ்சாரம் பண்ணலாம், அந்த மாதிரி இருட்டுன்னா அந்த தீவட்டிய அந்த அந்த வெளிச்சம் இருக்கிற அந்த கையில பிடிச்சிட்டு இருக்கிற அந்த இது இருக்கிறத ஒரு பிசாசு கையில கொடுத்தாக்கா அது எப்படி எப்படி எல்லாம் போகுமோ அப்படிதான் போக முடியும் நம்மளால. அது அந்த பிசாச்சு என்ன பண்ணும், வழி காண்பிக்குமா, இல்ல பக்கத்துல மரத்துல நெருப்பு கொளுத்திடுமா, இல்ல நம்மளையே நெருப்பு கொளுத்திடுமா, என்ன பண்ணிடும்ன்றது தெரியாது நமக்கு. நமக்கு வரக்கூடிய பணம் இருக்க அதுவும் அந்த பிசாச்சு கையில தீவட்டி மாதிரிதான். இது நல்லத்துக்கு நாம உபயோகப்படுத்தினோமானாக்கா இது சம்சாரத்துல அது வழியை காண்பிச்சு நம்ம வெளியில அந்த காட்டை கடக்கிற மாதிரி ஆகும். விபரீதத்திலேயே இதுதான் நல்ல வழின்ற மாதிரி காண்பிச்சு லௌகிகமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்ததுன்னாக்க அந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாது. இன்னும் சில சமயங்கள்ல அந்த பணமே என்ன ஆகும்னாக்க தள்ள நெருப்பு வச்சு கொளுத்திக்கிற மாதிரி அந்த பிசாச்சு கையில கொடுத்தாக்கா தீவட்டி எப்படி இருக்கும், அது நம்ம தள்ளியே கூட கொளுத்தி போடுமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த பணம் இருக்க நமக்கு அனர்த்தத்தை விளைவிக்கும். சத்ருக்கள் நிறைய பேர் நமக்கு வந்துருவா, பணம் சேர சேர இத்தனை நாளா அபிமானமா இருந்தவா மொத்த பேரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவா. இதுதான்ப்பா சம்சாரத்துல நடக்கிறது, இந்த சம்சார விஷத்துல என்ன அப்பா இது மாத்திரமா இருக்கு, இன்னும் எவ்வளவுதான் இருக்கு பாரு என்று சந்தி சொல்ற. அதிருஷ்ய ஜில்லி ஸ்வன கர்ணசூல உலோக வாக்பிர் வியசிதாந்தராத்மா அபுண்ய விரக்ஷாந்த்ரயதே க்ஷுதார்த்திதா மரீச்சிதோ யான்யபிதாவதி க்வசிதே. இந்த சம்சாரமாகிற ஒரு காட்டுல ஒருத்தம் போயிட்டு இருக்கான், அந்த பாதராத்திரியில போனாலும் சரி, நல்ல வேளையில மத்தியானத்துல போனாலும் சரி, சில ஒரு ஜில்லிக்கான ஒரு சில சில பட்சிகள் சில சில ஜந்துக்கள் அதனுடைய சப்தம் ஒரு ரீங்கன்னு ஒரு சப்தம் கேட்கும். அந்த சப்தம் கேட்கறதே நமக்கு ரொம்ப ரொம்ப அதி பயங்கரமா இருக்கும். நாம ஒத்தரே ஒத்தர் போயிட்டு இருப்போம், அந்த ஒத்தர் போயிட்டே இருக்கச்சே அந்த சப்தம் வேற கேட்டதுன்னா அப்படியே காதை துணைச்சி காதுல இருந்து ஒண்ணு வெளில போக முடியாதபடியாக இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிபாசை, மத்தியான வேளையில தாகம் வந்திருக்கும், அந்த தாகத்தை தீர்த்தடிக்கணும் தீர்க்கணும் போர்க்கடிக்கணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு தூரத்துல பார்த்தோம்னாக்கா கானல் நீர் போகும், அந்த கானல் நீர் தான் இருக்குமே தவிர எங்கேயுமே நம்மளுடைய தாகத்தை தணிப்பதற்கு ஜலமே கிடைக்காது. இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த காட்டுல போகச்சே இருக்கிற வாழ்க்கை நடக்கக்கூடியது. இதுல எதிர் நமக்கு இந்த திரவிடம் பணம் இருந்துட்டு இருக்க இது கானல் நீர் மாதிரி தான். இது இது ஒரு சமயத்துல நமக்கு இருந்துட்டு இருக்கும், அதாவது இதோ கிடைச்சிட போறது கிடைச்சிட போறது, இன்னும் பெரியவன் ஆயிடுவோம், இன்னும் பெரிய பணக்காரனா ஆயிடுவோம் ஆயிடுவோம் நினைச்சுட்டே இருப்போம். அந்த கிட்ட போனாக்கா இதோ ஜலம் வந்துட போறது ஜலம் வந்துடும் நினைப்போறது. என்னைக்குமே நமக்கு சம்பூர்ணமான திருப்தி வர அளவுக்கு நமக்கு பணம்ன்றது கிடைக்காது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு ஆத்ம புத்தி, நம்மளுடைய சொபுத்தி இருக்க அதுக்கு ஒரு
தடங்கள் ஏற்படும், ஆத்ம விஷயமான புத்தியை தெரிஞ்சுக்க முடியாத பண்ணிடும் அது. ஏன்னா ஒரு சப்தங்கள்லாம் வந்ததுன்னாக்க பிரதி அந்த காது கேட்க முடியாத ஒரு பெரிய ஓன்னு ஒரு இறைச்சல் கூசல் வந்ததுன்னா நம்மளால நல்ல விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இவனால அந்த வழியை தாண்டறதுக்கு போகவும் முடியாது, இப்படிதான் இருந்துருக்கும், இதை என்ன பண்ண முடியும்னா. இன்னொன்னு, இந்த சப்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க நம்ம எதிரையே நம்மள தூஷிப்பா, வசைப்பாடுவா, அந்த வார்த்தையை நம்மளால கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வசைப்பாடுறதுன்றது எது? அபுண்யபக்ஷான் ஸ்ரயதே க்ஷுதார்த்திதா மரீச்சிதோயான் அபிதாவதி க்வசித்து. ஒரே பசியான பசி காட்டுல இருக்கச்சு, அப்ப ஏதோ ஒரு பழமோ காயோ சாப்பிடுவோம் சொன்னாக்க எட்டிக்காயும் இன்னும் வேற விஷக்கனி கிடைச்சதுன்னாக்க அதையா சாப்பிட முடியும், அதை சாப்பிட்டா விபரீதம் தான் ஏற்படும். அதே மாதிரிதான் இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு இந்த மாதிரி இந்த பிரத்யக்ஷத்திலயோ பரோட்சத்திலயோ, பிரத்யக்ஷம்னா நேரையே வெய்யறது, பரோட்சத்துலன்னா பிற்பாடு தலைமறைவா இருக்கச்சே வெய்யறது. இப்படிப்பட்ட ஒரு அபசப்தங்கள்லாம் நம்மள கேட்கறது இருக்க அதுவே காதுக்கு ரொம்ப ரொம்ப கடோரமாக இருந்துருக்குமா, இப்படி எல்லாம் இந்த சம்சாரத்துல வரச்சே சிரமங்கள்லாம் இருந்துருக்குன்னு சொல்ற. சீதா தபவாத வருஷ பிரதிக்ரியம் கர்த்துமனீஷாஸ்தே கொச்சின்மிதோ விபணம் யச்ச கிஞ்சிதே வித்வேஷம் ருச்சத்யுத வித்தசாட்யாது. பெரிய மழை வரும், எத்தனையோ நாளா சம்பாதிச்சு வச்சிருந்த வஸ்து மொத்தம் போயிடும். ஒரு வாசல் நிறைய நாம பாக்குறோம், எத்தனையோ ஏக்கரால நாம எத்தனையோ மாச கணக்குல பரிசிரமப்பட்டு விளைஞ்ச தானியங்கள்லாம் கொட்டி வச்சிருப்போம், நாம இது மொத்தத்தையும் கொட்டி வச்சிருக்கச்சே ஒரு பெரிய மழை வந்துருத்துனாக்க இது மொத்தம் நனைஞ்சு போயிடும், பாதி அடிச்சுட்டு போயிடும், அந்த தானியம் எல்லாம் முளைச்சு போயிடும், அது எதுக்குமே உபயோகம் இல்லாத போயிடும், மறுபடியும் கொண்டு போய் அந்த கழனிலேயே கொட்டுற மாதிரி ஆயிடும். அது இதெல்லாம் எதனால வருது என்ன கேட்டோம்னாக்க நம்மளால தவிர்க்க முடியாது, சம்சாரத்துல வரச்சே நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள்னாலதான் இந்த சீதமோ ஆத்தப்பமோ இதெல்லாம் வரும். இந்த பயிர் வைக்கிறவாளுடைய கஷ்டத்தை அதை வச்சு பார்த்தாதான் தெரியும், அது அந்த விவசாயம் பண்றவாளுடைய கஷ்டம்ன்றது என்ன ஆகும்னு கேட்டோம்னா ஒரு வருஷத்துல பார்த்தோம்னாக்க ஒண்ணுமே சரியா விளையாது. இது விளையாதுன்னு நினைச்சுட்டு இவ என்ன பண்ணிடுவா, அடுத்த வருஷத்துல இனிமே பயிரே வைக்க கூடாதுன்னு அவன் நினைப்பான். ஆனா அந்த வருஷத்துல அமோகமா விளைஞ்சிடும், அதுக்கு அந்த வருஷம் வரைச்சே கொஞ்சமா பயிர் வச்சிருப்பா, ஆனா அது அமோகமா விளைஞ்சிடும். அதை பார்த்த உடனே சரி இந்த வருஷம் பின்னையும் இன்னும் ஒரு 2 ஏக்கரா போடுறது 4 ஏக்கராவா பயிர் வைக்கணும்னு வைப்பா, அதுல தொண்டை கதிர்ல வரும், அந்த கதிர் வந்து தொண்டையில இருந்துட்டு இருக்கும், அது வெளியில வரணும், அந்த சமயத்துல மழையே பெய்யாத கெடுத்துடும், அது அப்படியே வாடி போயிடும். அந்த பார்த்தாக்க அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன நம்ம குழந்தைகளுக்கு பசியினால வாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அந்த ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் அந்த விவசாயினுடைய கண்ணல ரத்தம் வரும் அந்த மாதிரி. இது லோகத்துல நாம பாக்குறது. அந்த மாதிரி நமக்கு இந்த சம்சாரத்துல வரச்சே எத்தனையோ சிரமங்கள், இந்த சிரமங்களை இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது. இது குழந்தைகளால சிரமம், மாதா பிதாக்களால சிரமம், நமக்கே ஏற்படக்கூடிய சிரமம், நம்ம சேர்ந்தவர்களால வரக்கூடிய சிரமங்கள், இப்படி எத்தனையோ சிரமங்கள்லாம் இருந்துருக்கு. இத்தனை சிரமங்களையும் தாண்டி இதுலயே இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும்னு நாம ஆசைப்படுறதுன்றது இருக்க இது துளி கூட பிரமாணிக்கும் இல்ல, இது தேவையில்லைன்னு வந்தான். கொச்சின்மிதோ விஷன், எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்நேகத்தோட இருந்துருப்பா. ஒரு பண விஷயத்துல ஒரு அல்ப விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய துவேஷம் வந்துடும், அவ முகத்துல முழிக்க மாட்டா, இப்படி இல்ல. கடைசியில இந்த சண்டை வர இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இதுக்கு மூல காரணம் என்ன, இந்த சண்டைக்கு மூல காரணம் என்னன்னாக்க அவிவேகம் தான், விவேகம் இல்லாமதான் காரணமாக இருக்குமே தவிர வேற எந்த காரணமும் நம்மளால நாம பார்க்கவே முடியாது, சொல்லவே முடியாது. இததான் சொல்ற.
क्वचित् क्षीणधनस्तु तस्मिन्ने शय्यासनस्थानविहारहीनः याचन् परादप्रतिलब्धकामः पारक्य दृष्टिर्लभतेवमानम். இது பெரிய பணக்காரனா இருந்துருக்கான். கால விசேஷத்துல அவன் பணம் எல்லாம் போயிடுது. இந்த பணம் எல்லாம் போன பிற்பாடு கோச்சேத் கோச்சேத் க்ஷீணதனஸ்து தஸ்மின்னு இவன் பணம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டு ஷையாதனஸ்தான விஹாரஹீனா இத்தனை நாள பெரிய மொத்தையில படுத்துட்டு இருப்பான். அது கட்டில போட்டுண்டு மொத்தைய போட்டுண்டு ஏசியை போட்டுண்டு படுத்துட்டு இருப்பான். ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சு. தரையில படுத்துட்டு இருக்கவனா ஆயிடுவான். ஸ்தான விஹார் ஒன்னும் விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடும். அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் என்ன ஆகும்னா யாச்சன் பராத பிரதிலப்த காமஹா. யாச்சன்னு பராதுன்னு பிறரிடத்துல இருந்து சில பேர்லாம் சில சுகத்தை அனுபவிச்சுட்டாள்னாக்கா அது சுகம்னு அவன் நினைச்சுட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டான்னா அந்த சுகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவளால முடியவே முடியாது. அது எப்படியான அந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு நினைச்சிருந்தான். அதுக்காக பிறரிடத்துல யாச்சித்தாவது அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. அப்ப வரச்சே அவளுக்கு வரக்கூடிய அவமானம் இருந்துட்டு இருக்க அத என்னன்னு சொல்றது, என்ன சொல்ற, இது நம்மாழ்வார் பாசுரத்துல ஒரு நாயகமாய் ஓட உலகோட ஆண்டன்னு சொல்லச்சு கருணாய் கவர்ந்த கருகிய காலன்னு சொல்லி சொல்ற. பெரிய ராஜாவா இருந்திருக்கான். அவனுடைய பாப விசேஷத்தினால அவனால அந்த ராஜ்யெல்லாம் போயிட்டு பசி ஒரு ஓட்டாண்டி ஒரு மிருத்பாத்திரம் கீழே விழுந்திருக்கு. அந்த கீழே விழுந்திருக்கிற மிருத்பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல போய் அதை பிச்சை எடுக்கிறதுக்கு கூட பாத்திரம் இல்லை. ஆகையால அந்த மிருத்பாத்திரத்தை எடுத்துட்டு அவன் பிச்சை எடுக்க போறானா, ஒரே இருட்டு. அந்த இருட்டுல போச்சே ஒவ்வொரு வீடா, அதுக்கு வேற அவன் பெரிய ஒரு போர்வையா போத்துட்டு போறானா. அது கண்ணங்கரையிலும் இருக்கக்கூடிய போர்வை. ஏன்னாக்க இவன் பெரிய ராஜாவா இருந்தான். ராஜா வந்து வாசல்ல பிச்சை எடுக்கிறான்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தரும் எப்படி நினைப்பான்றதுக்கு அந்த அவமானம் தாங்க முடியலையா. அதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, பெரிய போர் எடுத்துட்டு போவானா. போனா அப்படி நடந்து போயிட்டே இருக்கச்சே ஒரு நாய் படுத்துட்டு இருக்கும். அந்த நாய் மேல காலை வச்சுடுவான். காலை வச்சுட்டாக்க அது படுக்குன்னு கடிச்சு விடுறது. அந்த வேகத்துல இதுக்கு நாயில இருந்து பிரமத்துல தாண்டி போனோமே என்ன பண்ணோம்னு போகச்சே கையில வச்சுட்டு இருக்கிற மிருத்பாத்திரம் இருக்க அதுவும் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். பிச்சை எடுத்தா கூட எதில வாங்கிக்கிறதுன்னு இல்லாத போடுது. இப்படிப்பட்ட ஒரு துர்தசைன்றது வரத்துக்கு சாத்தியம். இதுதான் சம்சாரத்துல நடக்கக்கூடியது. அப்படி இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய ஒரு காடு. இந்த காட்டுல இருந்து நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வெளியில வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரணும். நமக்கு பகவத் விஷயத்தெல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்கிற காடு இது. ஆகையால துருமேஷுரம் சென்னை சுததாரவத்சலாம் வியவாயதீனோ விவசஸ்வபந்தனை கொச்சித்ரமாதாத்கிரிகந்தரே பதன்னே வல்லிங்கிரிஹீத்வாம் கஜபீத ஆஸ்திதாம் த்ருமேஷுரம்சியம் சுததார வத்சலகாம். என்ன பண்ணுவான், தன்னுடைய பிள்ளை மனைவி இவாளையே இதுதான் பரம புருஷார்த்தம்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு கணக்கு ஒருத்தன் இருந்தார்னாக்கா இது இதுல ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். சம்சாரத்துல இருக்கச்சே மனைவியினிடத்துல பிரீத்தியாக இருக்கணும், குழந்தைகளிடத்துல பிரீத்தியாக இருக்கணும், எல்லாம் பண்ணணும். இது ஒண்ணுதான் எல்லாம்னு நம்ம நினைக்கூடாது. இதை காட்டிலும் இதுக்கு காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்ம விஷய சிந்தனமும் பண்ணணும், பகவத் விஷய சிந்தனமும் பண்ணணும். இந்த மோட்சம்ன்ற மார்க்கத்துக்கு அதுக்கும் என்ன வழி இருக்குன்றத அதையும் நாம பார்க்கணும். ஆச்சாரியாளை நாம சேவிக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இது பண்ணாத வெறும் லௌகிகமாக இந்த சம்சாரத்துல நம்மளுடைய மனைவி மக்கள்னு சொல்லி இதையே நினைச்சிட்டு இருந்தமுனாக்க ஒரு மரத்துல ஒருத்தனை கட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டி போட்ட மாதிரிதான் நம்ம இந்த சம்சாரமாகிற ஒரு விரக்ஷம். இந்த விரக்ஷத்துல ஒரு அங்க இருக்கிற கொடிகள்லாம் தான்
மனைவி மக்கள்ன்றது அதால கட்டி போட்டாருனாக்க அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஒரு பெரிய யானை கணக்கு அந்த சமயத்துல வந்துருத்தோம்னாக்க நாம எப்படி பயந்துண்டு இருப்போமோ அந்த மாதிரிதான் நமக்கு சம்சாரத்திலையும் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஆகையால இத பயம் வரும் என்பதாக சொல்ற. இப்படி காலச்சக்கர நிமித்த ஜன்ம ஜரா மரணாதே சொல்ற. இது ஒருத்தன் வந்து யுவாவா இருந்திருக்கான், அவனே கொஞ்ச நாள் கழிச்சு வயசானவனா ஆயிடுறான். இந்த ஜரா மரணம் எல்லாம் தவிர்க்க முடியாதது, அத போய் அதை தவிர்க்க கூடியதாக நினைச்சுண்டு அதுக்காக பாடுபடுறது இருந்துட்டு இருக்க அதுதான் பெரிய கஷ்டம். இப்ப அதுதான் நாம சம்சாரம் பண்ணி சம்சாரத்துல நாம வேண்டு இருக்கோம். இதே நாம கணக்கு இதுல இருந்து மாறுபட்டு இருந்தோம்னாக்க இது என்ன நடக்கிறதோ நடக்க போறது. அந்த சம்சாரத்துல ஒருபடி பற்றோடையும் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்ற, இருந்த நாட்கள்ல வரைச்சு இருக்கிற நாள்ல எப்படி இருக்கணும்னாக்க அதுல ஒருபடி பற்றோடையும் ஒருபடி பற்றில்லாமலும் இருக்கணும்னு சொல்ற. அந்த ஒருபடி பற்றுன்றது இருக்கிற நாள் வரைக்கும் பகவத் கைங்கரியங்களை பண்ணும்படியாகவும் நம்மளுடைய தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கும் ஏற்ற நிலையில நாம இருக்கணும். அதுக்கு தகுந்தபடி தேக ஆரோக்கியங்கள் எல்லாம் நாம பார்த்துக்கணும். ஒருபடி பற்றில்லாமை என்னைக்கா இருந்தாலும் இந்த சம்சாரத்துல இருந்து நாம போகதான் போறோம். இது சம்சாரமே புருஷார்த்தம்னு நினைச்சுண்டு இதையே நினைச்சுண்டு இதுலயே இருக்கக்கூடாது என்று சொல்ற. இதுக்கெல்லாம் மூலமான விஷயம் என்னன்னாக்க இங்க சொல்லக்கூடிய மகர்ஷியினுடைய வாக்கியங்கள் தான். அத்வன்யமுஷ்மின் நஜயா நிவேசிதா பிரமன் ஜனோத்யாபி நவேத கஞ்சன கஷ்டன. இப்படிப்பட்ட சம்சாரமாகிற ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறவனால இன்னும் கூட வெளியில வரவே முடியாது அந்த சம்சாரத்தையே நினைச்சுண்டு இருந்தான்னாக்க. ஆகையால இந்த சம்சாரமாகிற காட்டுல இருந்து வெளியில வரத்ததான் நாம சிந்தை பண்ணோம். ரகுகண தொமபி ஹத்வனோஸ்ய சந்நியஸ்த தண்டா கிருத பூத மைத்ரஹா அசஞ்சிதாத்மா ஹரிசேவயாசிதம் ஞானாசி மாதாய தராதி பாரம். இப்ப இந்த சம்சாரத்துல இருந்து எப்படி வெளியில போறது? இது காடா, காடா இந்த இடத்துல ரூபணம் பண்ணியாச்சு. இந்த ரூபணம் பண்ணின காட்டுல இருந்து வெளில வரணும்னா பெருசா ஒரு கத்தி வச்சுக்கணும், நல்ல கூர்மையான ஒரு கத்தி வச்சுக்கணும். அந்த கத்தியால அப்பப்ப விளக்கிண்டே போனோம்னாக்க நாம அந்த காட்டுல இருந்து வெளியில வந்துடலாம். அப்ப ரகுகணா அந்த ராஜாவை பார்த்து சொல்ற, இவர் நீயும் தொமபி ஹத்வனோசிய சந்நியஸ்தன், இந்த சம்சாரமாகிற ஒரு காட்டுலதான் நீயும் சுத்திண்டு இருக்க இத்தனை நாள் வரைக்கலாம். இதுல இருந்து விடுபடுறதுக்காக ஒரு காரியம் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்னா சந்நியஸ்த தண்டஹா கிருதபூத மைத்ரஹான் எல்லாரையும் சிக்ஷிக்கிறதுன்றதுல இருந்து நீ வெளியில வந்துடும். வாண்டாம், எல்லா பிராணிகளிடத்திலையும் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நண்பனாக பழகு. அசஞ்சிதாத்மா ஹரிசேவயாசிதம்னு சொல்லி சொல்ற, எப்பவும் பெருமாளையே சேவிக்கிறதுனாக அந்த ஹரிசேவை பெருமாளுக்கு சேவை பண்ணும்படியான ஒரு நிலை இருந்துருக்க அதை நீ எப்பவுமே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்ற. ஆகையால அந்த ஆத்மா கிருதார்த்தனாக சத்கதியை அடைவதற்காக நீ நல்ல காரியத்தை பண்ணணும் என்று சொல்ற. அதுக்கு ஞானமாகிற ஒரு கத்தி, அந்த கத்தியை எடுத்துக்கணும். அந்த கத்தியை எடுத்துட்டு பெருமாளை சேவி பெருமாளுக்கு சேவை பண்ணிக்கணும். அந்த பகவத் உபாசனாத்மகமான ஞானம் இருக்கு. அந்த கத்தியை எடுத்துட்டு இந்த பிரகிருதி சம்பந்தமாக இருக்கிற இதுல இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து வைஷ்ணவமான பதத்தை நாம அடையணும்னு சொல்லி சொல்ற. ஆகையால நாம விஷயங்கள்ல ஈடுபட, அப்ப நீயும் இந்த மாதிரி பண்ணையானா உனக்கு க்ஷேமம் ஏற்படும்னு உபதேசம் பண்ற. அப்போ ராஜா சொல்ற,
அஹோன்றஜன்மாகில ஜன்மசோபனம் கிஞ்சன்மபித்வபரைரப்யமுஷ்மின்னே நயத்ரிணிகேசயசக்ருதாத்மனாம் மகாத்மனாம் வஃ பிரசுரசமாகமஹாம். இந்த மனுஷ ஜென்மம் மாதிரி மிக உயர்ந்த ஜென்மம் வேற எந்த ஜென்மமுமே கிடையாது. இந்த மனுஷ ஜென்மத்துக்கு தான் நமக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம் இருக்கு மனுஷ ஜென்மத்துல. என்ன ஏன்னா இது தேவதைகளா இருந்தாள்னா அவள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்களாக எல்லாரும் கருதுகிறார்களே, அது வேண்டாமான்னு கேட்ட, தேவதைகளாக இருந்தாலும் கூட அவள்லாம் க்ஷீணே புண்ணியம் மத்திய லோகம் பிரவிசித்தின்னு இன்னைக்கு நாம கீழே போயிடுவோமோ, இன்னைக்கு விழுந்துருவோமோ, இன்னைக்கு விழுந்துருவோமோ, நம்ம என்னைக்கு விழுந்துருவோமோன்னு நினைச்சிருந்து அத்தையே விசாரப்பட்டு இருக்கிறவளா தான் இருப்பா. அதே மாதிரி பாகவதாளுடைய சமாகம்ன்றது தேவலோகத்துல கிடைக்காது. மகான்கள் சாதுக்களுடைய சமாகமும் சேர்க்கைன்றது தேவலோகத்துல கூட மகாத்மனம் பிரசுர சமாகமஹா. எல்லாத்துக்காட்டிலும் விசேஷமானது மகாத்மாக்களோட சேர்றது தான். இப்ப இந்த ஜடபரதர் மாதிரி மகாத்மாக்களோட சேர்றது இருந்துருக்கு, இதைக்காட்டிலும் வேற என்ன பாக்கியம் இருந்துருக்கு? ஆகையால என்ன இந்த மனுஷ ஜென்மமே ரொம்ப விசேஷம், இது எனக்கு கிடைச்சதே என்னுடைய பாக்கியம்னு சொல்லி சொல்ற. நாமளும் இந்த மனுஷ ஜென்மாவை கிடைச்சதுக்கு இத வீணாக்கிக்காமல் சாது சமாகமும் சத்துக்களோட சேர்றது, அவளுடைய நல்வார்த்தைகளை கேட்கறது, அவ காண்பிக்கிற வழியில நாம போறது, இப்படி நாம நடந்து கொள்ளணும்ன்றத இந்த இடத்துல காண்பிக்கிற மகர்ஷி காண்பிக்கிற. நக்யத்புதம் த்வச்சரணாப்ஜரேணுபி ஹதம் ஹத பக்திரதோட்சஜே மலா மௌஹூர்த்திகாத்யஸ்ய சமாகமாச்சமே துஸ்தர்க்கமூலோபஹதோ விவேக த்வச்சரணாப்ஜரேணுபி ஹதம் ஹத. இவருடைய திருவடி தாமரைகள் நடந்த அந்த சன்னிவேசத்துல அந்த திருவடி பட்ட ரேணு பாத தூள் இருந்துருக்க, அது என் தலையில பட்டு என்னுடைய பாபங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சுடுத்து. அதோடு மாத்திரமில்ல, ஒரு குற்றமற்ற ஒரு பக்தி எம்பெருமான் விஷயத்துல ஒரு பக்தியை ஏற்படுத்திட்டு ஆத்ம விவேகம் வந்துடுத்து. இப்படி எல்லாம் எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கப்பட்ட மகானாக இருந்துருக்கிற ஜடபரதருடைய சமாகமும் அவருடைய சேர்த்துதான். நமோ மகத்யோஸ்து நம சிசுப்யா நமோ யுவப்யோ நம ஆவட்டுப்யா ஏ பிராமணா காம அவதூத லிங்கா சரந்தி தேப்யா சிவமஸ்து ராஜ்யா. நமோ மகத்யா அஸ்து நம சிசுப்யா. இந்த மகான்கள்லாம் வரைச்சே அவ வயசானவாளா குழந்தைகளா சின்னவாளான்றதெல்லாம் கணக்கு கிடையாது. யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பெரியவனா சொல்லப்படுகிறது. பிராமணால நிறைய வாசிச்சவாளாக இருந்து அனுஷ்டானத்தோடையும் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறவாளாகவும் இருந்துருக்கிறவா யார் இருக்காளோ அவதான் பெரியவாளாக கருதப்படணும். அவளைதான் ராஜால பராக்கிரமத்தோட இருந்துருக்கிறவன், வைசியன்ல பணக்காரனா இருந்துருக்கவன், சூத்ரன்ல தான் வயசானவனுக்கு வயசு காரணமாக இருந்துருக்கும். அந்த ரீதியில இப்போ பெரியவாளாகவாவது இருக்கட்டும் சின்னவாளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் எல்லாருக்கும், பிராமணர்களுக்கு கோக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னுடைய பிரணாமங்களை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி இவாளாலதான் லோகத்துல க்ஷேமங்கள் உண்டாகின்றன. அது மாத்திரமல்ல, விவேகம் அவிவேகம், இது விவேகம்னு சொல்லச்சே பகுத்தறிவது, இது நல்லது இது கெட்டதுன்ற அந்த பகுத்தறிகின்ற ஞானமும் நமக்கு ஏற்படுறது. அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் என்னுடைய பிரணாமங்கள்னு ராஜா சொல்லி சொல்ற. இதே விஷயங்களை இன்னும் விஸ்தாரமாக அடுத்த இதே அத்தியாயத்திலையும் ரொம்ப விஸ்தாரமாகவும் சொல்ற. இதுலையும் என்னன்னு கேட்டோம்னாக்கா, இந்த சம்சாரம்ன்றது ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல இருந்து வெளிவர முடியாத இருந்துருக்கு. அத சகத்ர கௌடும்பிகா தாராபத்யாதயோ நாம்னா கர்மணா வ்ருகசிருகாலா ஏவ நிச்சதோபி கதர்யஸ்ய குடும்பினஹ வருணக வத்ஸம் ரக்ஷமாணம் மிஷதோபி ஹரந்தி. இந்த சம்சாரத்துல என்ன பண்றதுன்னு
தாராபத்தியாதேகா நாம்னா கர்மணா, மனைவி குழந்தைகள் இதுவேதான் எப்ப பார்த்தாலும் சிந்தையா இருக்கிறவாளுக்கு. அனிச்சதோபி கதரியசிய குடும்பினான்னு சொல்லி சொல்ற, இவன் விரும்பினவன் இங்க வந்து மான் குட்டிய நாம பத்திரமா பார்த்துட்டு இருந்தோமா கூட, அதே மாதிரி ஆடு குட்டிய பத்திரமா பார்த்துட்டுதான் இருப்போம் நாம. ஆனா நமக்கும் தெரியாத எப்படி அந்த ஓனாயி சென்னாயி இதெல்லாம் பிடிச்சும் போயிடுமோ, அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நமக்கு எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படுகின்றனன்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த சம்சார சிரமத்தை இவர் விஸ்தாரமா ஜடபரதர் சொல்றதுனால இவர் மூலமாக அவருக்கு ராஜாவுக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டது, விவேகம் ஏற்பட்டது. விவேகம் ஏற்பட்டபடினால யஜ்ஞாய தர்மபதையே விதினை புனாய யோகாய சாங்கிய சரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரையே நமயித்யுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வமபியஹா சமுதாஜஹாரன்னு அந்த எம்பெருமானையே வணங்குபவராக இருந்த இப்பேற்பட்ட இந்த ஜடபரதருடைய உபாக்கியானத்தை யயிதம் பாகவத சமாஜிதாவதாத குணகர்மணஹ ராஜர்ஷே பரதஸ்யானுசரிதம் ஸ்வஸ்தேனம் ஆயுஷ்யம் தன்யம் விசஸ்யம் சொர்க்யாபவர்க்யம் வா அனுசிருணோதி ஆக்யாஸ்யதி அபிநந்ததி ச சர்வா ஏவாசிதஹ ஆத்மனஹ ஆசாஸ்தே ந காஞ்சன பரத இதி. இப்படி இந்த ஜடபரத உபாக்கியானத்தை யார் கேட்கிறாளோ யார் சொல்றாளோ அவள் எல்லாருக்குமே இது சொஸ்தேனம் ஆயுஷ்யம் தன்யம் யசஸ்யம்ன இது மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு, ஆயுஷை உண்டு விருத்தி பண்ணும், தன்யம் அவள்லாம் இந்த பிறவி பெற்றதுக்கு பயன்படுவர்களாக இருக்கும், புகழ் ஏற்படும், சொர்க்கம் மோட்சம் எல்லாம் வரும். இதை கேட்கிறவாளுக்கு ஆக்கியாயதி, இது வந்து சொல்றவாளுக்கு அபிநந்ததி, அப்பா இது ஜடபரதர் உபாக்கியானத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்றவாளுக்கு சர்வாயேவ ஆசிடா ஆத்மன ஆசாஸ்தே ந காஞ்சன பரதா இதுன்னு அப்படிப்பட்ட அனுகிரகம்ன்றது எம்பெருமானுடைய அனுகிரகம் இவாளுக்கு எல்லாருக்கும் ஏற்படும் என்று இந்த ஜடபரதருடைய உபாக்கியானத்தை உபசம்ஹாரம் பண்ற. இதுக்கப்புறமா 15வது அத்தியாயத்துல வரைச்சே பரதருடைய வம்சத்தை சொல்லி விஸ்தாரமா சொல்லிட்டு வரே. அதுல கயர்ன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ரொம்ப ரொம்ப பிராமணிகமாகவும் தன்னுடைய கர்மாக்களால எம்பெருமான ஆராதிச்சுண்டு இருந்தார்னு சொல்லி சொல்ற. கயம் நிருபிரதி கர்மபி யஜ்வாபிமானி பகுவித தர்மகோப்தா சமாகத ஸ்ரீஹி சதசஸ்வதி சதாம் தசேவகோன்யோ பகவத் கலாமிருதே. அவர் தர்மகோப்தா, தர்மத்தை ரட்சிக்கிறவராக இருந்தவர். யஜ்வாபிம் தான் யாகம் பண்றதோட மாத்திரமில்லாத பகவத் ஆராதன ரூபமாக யாரெல்லாம் யாகம் பண்றாளோ அவர்களிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்தாராம். அப்படி இருக்கிற அவருக்கு தானா அந்த மகாலட்சுமி வந்து சேர்ந்தா. அசதசுக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கு, சத்சேவகா மகான்களுக்கு சேவகனாக தன்னை நினைச்சிண்டு அப்படி இருந்திருக்கவர் அந்த கயர்ந்தவர். வேற யாராக நினைக்க முடியும், பகவத் கலாம் ருத்தைய பெருமாளுடைய அம்சத்தை புரிந்துகின்றவராக தான் இருந்துருக்கவர். அப்படி அவர் இருந்து பல நாட்கள் இந்த ராஜ்யத்தை சாசனம் பண்ணார் என்பதை சொல்லி சொல்ற. ஆகையால இன்றைய தினத்துல நாம் தெரிஞ்சின்ற மகர்ஷிகளுடைய வாக்கியத்தினால நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, எல்லாருக்கும் சம்சாரம் இருக்குதான் இருந்துருக்கு. சம்சாரத்துல சுகதுக்கத்துல பங்கு இருக்கதான் இருக்கு. சுகம் வந்தா சந்தோஷமா இருக்கு, துக்கம் வந்தா கஷ்டமா தான் இருக்கு. இது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒண்ணுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சுகதுக்கங்கள்லயே எல்லாம்னு நினைச்சிருந்து இதுக்காகவே காரியம் பண்ணக்கூடாது. ஒரு விவேக ஞானம் ஆத்ம விஷயமாகவும் நாம கொஞ்சம் நம்மளுடைய அவகாசத்தை செலவழிக்கணும். அதுக்கு உண்டான காரியமாக இருந்துருக்கிற பக்தி பிரபத்தின்னு சொல்லச்சு. அந்த பிரபத்தி மார்க்கத்துல இழிந்து அந்த மகாஜனங்கள் சத்துக்களுடைய சமாகமம் ஏற்பட்டு அவ சொல்ற நல்வார்த்தைகளை நாம கேட்டுண்டு இதெல்லாம் தான் நமக்கு இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு வழியாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை
மகரிஷி நமக்கு உபதேசம் பண்ற, நாம்ளும் இந்த மாதிரி ஒரு மகான்களுடைய சமாகமும் நமக்கு ஏற்படணும்னு பிரார்த்தி சென்று உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாதி கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகான்.